Vetrii IAS Study Circle, the best academy for competitive examination. என்னோட பேர் ரூபன் குமார் எம்எஸ். நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வடகுப்பன்ற கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து என்னோடய காலேஜ் எல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் முடிச்சிருந்தேன். அம்மா அப்பா வந்து ரிட்டையர்டு போஸ்டல் அசிஸ்டன்ட், அம்மா வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்காங்க எங்கள் ஊரில். இந்த எக்ஸாமுக்கு வந்து எனக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, எங்கள் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கும் போது நாங்கள் மனிதநேயம் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது நாங்கள் அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ வந்து இன்ஸ்பயர் ஆகிடுச்சு இந்த யூபிஎஸ்சி. ஆனால் இந்த அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி வந்து 5 to 6 இயர்ஸாக நான் ஒரு ப்ரைவேட் ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒர்க் பண்ணிவிட்டு அது சைட் பை சைடு அதை வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். எஸ்எஸ்சியில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இது பண்ணேன். அப்புறம் 2015 எஸ்ஐ செலெக்ஷன் போனேன். அது ஃபிசிக்கலில் வந்து ரோப் கிளைம்பிங்கில் வந்து லாஸ்ட்டில் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ இருந்து ஓகே டிஎஸ்பி தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நடந்த குரூப் ஒன் தேர்வில் நான் வந்து டிஎஸ்பி போஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இது என்ன உங்களுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அதோட பெட்டராக கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். எஸ்எஸ்சியில் நான் ஒரு 3 எக்ஸாமில் வந்து டயர் 3 வந்து 0.52 எல்லா மார்க்லேயும் போயிருக்கு. அப்புறம் இது 4 to 5 இயர்ஸ் ஆச்சு இந்த இடத்துக்கு இந்த டிஎஸ்பி போஸ்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நான் செல்ஃபாக தான் படித்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து மெயின்ஸ்க்கு வந்து செல்ஃபாக படிக்க ட்ரை பண்ணேன். அப்புறம் ஏன்னா ஒரு யாரோ வந்து கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அது நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியாமல் இருந்தால் இதாக இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெற்றி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வெற்றி நான் மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸில் சண்முகம் சாரோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதினேன். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் 97 மார்க் தான் வந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து அவர் வந்து பேப்பரை பார்த்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்களா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் அதில் இருந்த பாசிட்டிவ் மட்டும்தான் அவர் சொன்னார். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அன்றைக்கி அவர் சொன்னார், இந்த பேப்பர் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் கம்ப்ளீட் பண்ணால் இன்னும் நல்லாவே வரலாம்னு சொல்லிட்டு அவர் அதிலிருந்து நெகட்டிவே சொல்லலை. லாஸ்ட்டாக எப்போ ஃபுல் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நெகட்டிவ் சொன்னார். ஸோ வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து அன்றைக்கி எனக்கு இன்னும் வந்து கான்ஃபிடன்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் 120, 150, 160, 170 லாஸ்ட் டெஸ்ட்டில் 180 வரையும் எனக்கு வந்துச்சு. டோட்டலாக 27 டெஸ்ட் எழுதியிருக்கேன் நான் இங்கே. அது முடிச்சுட்டு அப்புறம் இங்கே இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு வந்து சிவன் காலே சார், பிரசன்னா சார், அப்புறம் தெரேசா மேம் இவங்க, அப்புறம் ஒரே ஒரு மார்க் மட்டும் இங்கே அட்டன் பண்ணேன். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் மேம் அருண்மொழி மேம் இவங்களோட இன்டர்வியூ கைடன்ஸ் எல்லாருக்கிட்டேருந்து ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டேன். சிவன் காலேஜ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து அவ்வளோ சாந்தமாக பொறுமையாக தெளிவாக சொல்லுவார். பிரசன்னா சார் ஒரு எதனா ஒரு இஷ்யூனா அதுக்கு வந்து அப்போசிங்காகவும் இப்போ எப்படி சொல்லணும், ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன், அது எப்படி சப்போர்ட் பண்ணால் என்னென்ன பாயிண்ட்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே கிளாரிட்டியான இருந்துச்சு எல்லாத்துக்கும். தெரேசா மேம் கிட்ட வந்து 1-on-1 மார்க் இன்டர்வியூவில் வந்து என்னென்ன கொஷின்ஸை வந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு என்கிட்ட இருந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இப்போது ஃப்யூச்சராக இப்போ படிக்க போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கன்சிஸ்டன்சியாக படிங்க, அம்பலாக இருங்க, வீட்டில் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ்னால் பேசுங்க. எல்லாருமே வீட்டில் பேசினா தான் உங்களுக்கும் ரிலீஃப் ஆகும், நீங்கள் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறோம், கண்டிப்பாக 4 to 5 இயர்ஸ் எல்லாருக்குமே ஆகுது. ஆனால் வீட்டில் ஒரு 10 to 30 to 40 மினிட்ஸ் பேசுங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே பேசி கரெக்டாக உங்களுக்கு புரிய வைங்க. அது அப்புறம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்னால் ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ கண்டிப்பாக போயிடுங்க. அது 30 மினிட்ஸ் வேஸ்ட்டுன்னு தெரியும், ஆனால் வந்து வேஸ்ட்டன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வந்து அவரோட எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் கஷ்டப்பட்டு தான் ஃபாலோ பண்ணுவேன் அது, ஆனால் கொஞ்ச நாள் பண்ண மாட்டேன். ஆனால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே வந்து ஈஸியாக வந்து எல்லாமே 10 ஹவர்ஸ் படிக்கிறது, நீங்கள் 12 ஹவர்ஸ் கூட படிக்கலாம். அதனால் இங்கே வந்து உங்களுக்கு கம்பைன் ஸ்டடி பிடிச்சிருந்தால் கம்பைனில் படிங்க, இல்லைனா உங்களுக்கு தனியாக படிக்கணும்னு இருந்தால் தனியாகவே படிங்க. எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது மாதிரி படித்து உங்களுக்கான வீக்னஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் தான் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் எஸ்எஸ்சி எழுதும்போது என்னோடய மார்க்ஸ் வந்து 58 மார்க்ஸ் தான் நான் வாங்கினேன். அப்போ தான் தெரிஞ்சு நம்ம எவ்வளோ இதாக இருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபைனலில் வந்து 168 மார்க் வாங்கியிருக்கேன் அதில் எஸ்எஸ்சிலையும் சரி இது எல்லாத்துலேயுமே. நம்மளோட செல்ஃப் அனலைசஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ், எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் கோர்ஸ் மெட்டீரியல், 100% ஸ்காலர்ஷிப். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.